கொரோனா தொற்றை திறம்பட எதிர்கொள்ள ஒரு பூமி ஒரே சுகாதார அணுகுமுறையை உலக நாடுகள் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா பிரிட்டனை உள்ளடக்கிய G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரிட்டனின் கார்ன்வால் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கிய G7 நாடுகளின் உச்சி மாநாடு இன்று வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். அதன்படி இந்த மாநாட்டில் தில்லியிலிருந்து காணொலி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்றை ஒட்டுமொத்த சமூகமாக இணைந்து இந்தியா எதிர்கொண்டதாகவும், தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியவும், தடுப்பூசிகளை நிர்வகிக்கும் பணியிலும் டிஜிட்டல் உபகரணங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது என்று கூறினார். உலக அளவில் சுகாதார நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான கூட்டு முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்த பிரதமர், எதிர்காலத்தில் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க உலகளாவிய ஒற்றுமை அவசியம் என்றார். இந்த விஷயத்தில் வெளிப்படையான ஜனநாயக சமூகங்களுக்கு சிறப்பு பொறுப்பு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பெருந்தொற்றை திறம்பட எதிர்கொள்ள ஒரு பூமி ஒரே சுகாதார அணுகுமுறை என்ற நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா சிகிச்சை மருந்துகளுக்கான காப்புரிமையை தற்காலிகமாக ரத்து செய்யவும், கொரோனா பரவலை தடுத்து சிகிச்சை அளிக்க தேவைப்படும் தொழில்நுட்பங்களுக்கு வர்த்தகம் சார்ந்த அறிவுசார் சொத்துரிமைகளுக்கான ஒப்பந்தத்திலிருந்து விலக்கு அளிக்கவும் உலக வர்த்தக அமைப்பிடம் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் பரிந்துரை செய்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த பரிந்துரைகளுக்கு G7 நாடுகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் இன்றும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார்.